ஏய் கணேஷ், அனிதா ஊர்ல இருந்து வந்துட்டாளா? வாங்க மயிலே, அனிதா அடுத்த வாரம் வரணும். நீங்க எவ்வளவு தூரம்? ஏ நான் உங்க வயலுக்கு வரக்கூடாதா? தாராளமா, நீங்க வயலுக்கு வந்தா வறண்டு போன வயல தான் பசுமையாயிருமே. இல்ல, அன்னைக்கு காப்பாத்துனதுக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்லலாம்னு தான் வந்தேன். சின்ன தேங்க்ஸ் மட்டும் இல்லை, வேற என்ன வேணும்? என் மனசு புரிஞ்சு இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் மனசுல எப்படி இருக்குன்னு உன் மனசு போயிடும். நீங்க குடிங்க, நீ குடிச்சிட்டு மீதி இருந்தா நான் குடிக்கிறேன். இந்த மலையடி வாரத்துல மரங்களும் பாறைகளும் எவ்வளவு அழகா இருக்குல்ல பாத்தியா? அந்த குயில் சத்தமும் இந்த மயில் பேசுற சத்தமும் ஒண்ணா இருக்கு. இந்த இடத்துக்கு வந்தாலே மனசு சந்தோஷமா இருக்கும். உண்மைதாங்க, பசுமையான இந்த இயற்கை காட்சிகளை பார்க்கும் போது ஆனந்தமா இருக்கு. ஆனந்தமான இந்த மாதிரி மயிலே ஒரு குயில் போல பார்த்து எடுத்துட்டா எப்படி இருக்கும்? பலாப்பழத்தை தேன்ல போட்டு சாப்பிட்ட மாதிரி ஸ்வீட்டா இருக்கும். ஒரு விஷயம், நீங்களும் பாடணும். நீ ஆடலாம், பாடுறேன். எங்க ஆடுறது, எங்க பாடுறது? அங்க பாருங்க, இப்ப என்ன பண்றது சொல்லுங்க. அச்சுச்சோ, தம்பி வரான், நீ இப்படி போயிரு, நான் இப்படி போயிடுறேன். சரிங்க.